ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதும் மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்மளோட மனசு வந்து ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் எந்த வேலையுமே நம்ம செஞ்சோன்னா ஒரு நல்ல ஒரு முடிவாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு மனசை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் ரமேஷ். நான் வந்து ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்க ஒரு பையன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் அதையும் தாண்டி வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்த விஷயம்தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லணும். படித்து முடிச்சுட்டு எல்லோரும் போலையுமே வேலைக்காக ஒரு தேடிக்கிட்டு இருக்க ஒரு இளைஞனாக தான் நான் வந்து இருந்தேன். அக்கா வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவளும் எனக்கு எவ்வளோ வந்து கம்பெனிஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணா, ஆனால் நான் போன இடம்லாம் எனக்கு ஏமாற்றிருந்தான். அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை. அதனால் அப்பாவுக்கும் எனக்கும் எப்போதுமே வந்து ஒரு ஆகாத ஒரு பையன் மாதிரி தான் நான் இருந்தேன். எனக்கு ஒரு தம்பியும் இருந்தான். அவன் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தான். அம்மா வந்து வீட்டு வேலை அப்புறம் எங்களை பார்த்துக்கிறது, டைலரிங் அது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா படிச்சுட்டு நல்ல சேலரியில் இருந்ததுனால அவளுக்கு எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து அப்பா வந்து முதல் மரியாதை தான் கொடுப்பாரு. ரொம்ப வந்து அக்காவை ரொம்ப பாசம் அதிகம். அதனாலேயே என்னை வந்து எப்போதுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பார். உங்கள் அக்காவை பாரு, அவள் எப்படி வந்து படிச்சுட்டு எப்படி சூப்பராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ வந்து படிச்சுட்டு இப்போ 2 வருஷம் வேலை தேடிட்டு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்னை எல்லாருக்கு முன்னாடியும் அவமானப்படுத்துறது தான் ஒரு வேலை. அவர் மேலேயும் ஒரு தவறு சொல்ல முடியாது. எல்லாமா அப்போ மாதிரியும் தான் படிக்க வச்சதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து வேலை பார்த்து ஒரு 10 ரூபா சம்பாரித்து கொடுத்தா தானே அந்த ஒரு மரியாதையே. இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்னடா படிக்க வச்ச, ஆனால் ஒன்றுமே வந்து உன் பையன் என்ன சம்பாரித்து கொடுக்கலையே, என்ன படிக்க வச்சதெல்லாம் வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. அது கேட்கக்கூடிய ஒரு நம்ம ஒரு சமுதாயத்தில் தானே இருந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இருக்கிறதுனால அப்பாவுக்கும் அதே மாதிரி தான். அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் என்ன பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்பாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்பா என்ன சொல்வாருன்னா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான், இல்லை இப்போ தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கான், வெயிட்டிங்கில் இருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் சொல்வார். ஆனால் அது வந்து உண்மை என்னென்னு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சமயத்தில் அக்காவை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தார். அப்பா திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாப்பிள்ளைங்க நிறைய இடத்துலேருந்து வந்தாங்க. ஏன்னா அக்கா நல்லா படிச்சிருக்கிறதுனாலையும் அப்பா ஒரு நல்ல வேலையில் இருந்திருக்கிறதுனாலையும் வந்து எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்ல நல்ல மாப்பிள்ளைகள் பெரிய வேலையில் இருக்கிறவங்களாம் வந்தாங்க. ஆனால் அக்கா என்ன சொன்னான்னா, ரொம்ப வசதியெல்லாம் வேண்டாம், ஓரளவு மிடில் கிளாஸாக இருந்தால் கூட போதும், நல்ல வேலை படிச்சிருந்தால் போதும், ஃபேமிலி நல்லா இருந்தால் போதும், ரொம்ப வசதியெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்பாவும் சரிம்மா, உன் விருப்பம் தான் எங்கள் விருப்பம், நீ என்ன சொல்கிறியோ உன் வாழ்க்கை நீ நினச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாப்பிள்ளைங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட ரிலேட்டிவ்லேருந்து எங்கள் அத்தை வந்து ஒரு சம்பந்தம் கொண்டுட்டு வந்தாங்க. மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காங்க, படிச்சிருக்காங்க, ரொம்ப வசதியும் இல்லை, ரொம்ப அதுக்கு நீ ஏழ்மையும் இல்லை, ஓரளவு நார்மலான ஒரு இது அப்படின்னு சொல்லி அத்தை வந்து ஊர்லேருந்து ஃபோன் அடித்தாங்க. நான் பையன் ஃபோட்டோ வேணால் அனுப்பிவிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா கிட்ட வந்து அம்மா வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா என்ன சொன்னார்னா, ஃபோட்டோ அனுப்ப சொல்லு, நம்ம என்னென்ன பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு அத்தைக்கு ஃபோன் பண்ணி அம்மாவும் சொன்னாங்க, இது மாதிரி ஃபோட்டோ அனுப்பிவிடு, பார்த்துக்கிட்டு அவர் என்னென்னு சொல்லலான்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அத்தையும் ஃபோட்டோ இதெல்லாம் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் எல்லாம் பொருத்தம் எல்லாமே பார்த்தாங்க, எல்லாம் ஒத்து வந்துச்சு. மாப்பிள்ளை இப்போ அப்பாட்ட எப்படி இருக்காங்க என்னெல்லாம் வந்து சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து அக்கா கிட்டே வந்து மாப்பிள்ளை ஃபோட்டோ காமிச்சார். இதாமல் உனக்கு பார்த்துருக்க பையன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம மேற்கொண்டு பேசுவோம், எல்லாமே பொருந்தி வந்திருக்கு, ஃபேமிலியெலாம் நல்ல ஃபேமிலி, அத்தை எல்லாம் விசாரிச்சிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே அக்காவும் உங்கள் விருப்பம்ப்பா, எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா, நம்ம வந்து இன்றைக்கி மாப்பிள்ளை வீடு பார்க்க வர சொல்கிறது, நீ ஆஃபீஸ்க்கு லீவ் போடணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு என்னென்னு சொல்லுங்கப்பா, அதுக்கேற்ற மாதிரி நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு அக்கா சொன்னால்.
அதுக்கப்புறம் அத்தைக்கு ஃபோன் பண்ணி அம்மா பேசினாங்க, அப்பாவும் பேசினார். மாப்பிள்ளை வீடை வந்து நம்ம வந்து வர சொல்லுங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு, என்ன நாள்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ சொல்லிவிடு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அத்தையும் சரி நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க அந்த நாள் நல்லா நல்லா இருக்குது, அன்றைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த நாளில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வந்தாங்க, காரில் வந்து எல்லாம் வந்து வந்தாங்க. அக்காவோட வந்து மாப்பிள்ளையை வந்து பேச வச்சாங்க. ரெண்டு பேருக்கும் வந்து ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஓரளவு பேசி அவங்களே வந்து முடிவெடுத்தாங்க. ஒரு 1 இயர் கழித்து கல்யாணம் வச்சுக்கலாம், ஏன்னா வந்து ஆஃபீஸில் அவருக்கும் வந்து நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்குது, இடையில லீவ் போட முடியாது. அக்காவுக்கும் அதே மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா நிச்சயம் பண்ணி வச்சுக்குவோம், ஆனால் வந்து 1 இயர் கழித்து கல்யாணம் வச்சுக்கலாம், இப்போதைக்கு ரெண்டு பேருமே ஒர்க் ஷெட்யூலில் இருக்கனால அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்பாவும் அதே முடிவுக்கு தான் வந்தார். கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக நாங்கள் வந்து நல்ல நண்பர்களாக தான் இருந்தோம். ஒரு 3 மாதம் கழித்து ஒரு விஷயம் நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில். என்ன அப்படின்னா, இது மாதிரி திடீர்னு அவங்க வந்து கல்யாண ஏற்பாடு வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஆஃபீஸில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நல்ல நண்பர்களாக இருப்போம், நம்ம அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே திருமணங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்கக்கிட்ட இதை கேட்டே ஆகணுங்கிறது ஒரு விஷயம் தோணுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் திடீர்னு கேட்டுட முடியாது அவங்கக்கிட்ட, அதனால் சரி பொறுமையாக நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க உடனே எனக்கே மனசு சரியில்லை, அதனால் கொஞ்சம் அப்புறமேல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசினா போதும், ப்ளீஸ் எனக்காக வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கு அவங்க ஈவினிங் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மறக்காமல் நான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்ட்டு அதே மாதிரி அவங்களும் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தாங்க. நான் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு, அந்த கடைக்கு போனோம். போனதுக்கப்புறம் அமைதியாகவே இருந்தாங்க. என்ன சாப்பிட்றீங்க என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு மனசு சரியில்லைங்க அப்படின்னே சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், என்ன இதே சொல்லிட்டுருங்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்த மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ரிலேட்டிவ்லேயே வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து அவங்களே வந்து எல்லாம் செய்கிறோம் பண்ணுறோம், உங்கள் பொண்ணை வந்து எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால அப்பாவும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. எனக்கு வந்து அந்த கல்யாணம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் பிடிக்கல, அதான் அந்த மாப்பிள்ளை எல்லாமே செய்கிறேன்னு சொல்கிறாங்க, நீங்களும் அதை தானே அன்றைக்கி சொன்னீங்க, ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது, அதனால நான் வந்து இப்போதைக்கு காதல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கூட நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், அதான் வந்து அவங்க தான் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறேங்கிறாங்க, உங்களையும் பார்த்துக்கிறேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் வரப்போ நீங்கள் ஏற்றுக்க வேண்டியதானே, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையாதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்தாங்க. அதுக்கு சொன்னாங்க, நீ அப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஆமாங்க, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் என்னோடய காதலை ஏற்றுக்கலை, நானும் உங்ககிட்ட இப்போ கிட்டத்தட்ட 8 மாதமாக வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அன்றைக்கி என்ன சொன்னீங்க, ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு லவ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அதனால தான் நானும் உங்களை தொந்தரவு பண்ணலை, எனக்கு வந்து உங்களை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால வந்து நான் வந்து உங்ககிட்ட நான் ரொம்ப நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன், நீங்கள் எனக்கு சொன்ன விஷயங்கள் எனக்கு நீங்கள் சொல்கிறத வந்து நான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தாலும் இப்போயும் நான் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு எங்கள் வீட்டில் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையாவா யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து, ஒருத்தர் லவ் பண்ணுறேன், நம்ம ஆஃபீஸ் தான் அவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஆஃபீஸா, எனக்கு தெரியாமல் யாருங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது உங்களுக்கு தேவை கிடையாது, நான் அந்த பையனை நானும் 1 இயராக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் வந்து அந்த பையன்கிட்ட இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தான் வந்து செய்யணும்,
என்ன தான் இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்